தென் மாவட்டங்களுக்கு உதவும் வகையில் மதுரையில் ஆயிரத்தி இருநூற்று அறுபத்தி நான்கு கோடி ரூபாயில் அமைய உள்ள அதிநவீன எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பிரதமர் மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார் தமிழகத்தில் பாஜகவின் மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தையும் பிரதமர் அதிகாரப்பூர்வமாக துவங்கி வைக்கிறார் மதுரை திருப்பரங்குன்றம் அருகே உள்ள தோப்பூரில் ஆயிரத்து இருநூற்று அறுபத்து நான்கு கோடி ரூபாய் செலவில் அகில இந்திய மருத்துவ விஞ்ஞானக் கழக மருத்துவமனையான எய்ம்ஸ் அமைக்கப்பட உள்ளது இதில் எழுநூற்று ஐம்பது படுக்கை வசதிகள் நூறு எம்பிபிஎஸ் இடங்களுடன் மருத்துவக் கல்லூரி அறுபது நர்சிங் இடங்கள் மற்றும் இருபது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி துறைகள் எய்ம்ஸ் மருத்துவமனை வளாகத்தில் ஏற்படுத்தப்பட உள்ளன நாள் ஒன்றுக்கு ஆயிரத்து ஐநூறு வெளிநோயாளிகள் மற்றும் மாதத்திற்கு ஆயிரம் உள்நோயாளிகள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற முடியும் இதன் மூலம் தென் மாவட்டங்கள் பயனடைவதுடன் நூற்றுக்கணக்கான மருத்துவர்கள் உட்பட மூன்றாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாகும் ஆந்திராவில் குண்டூருக்கு பிறகு தென்னகத்தில் அமையும் இரண்டாவது எய்ம்ஸ் மருத்துவமனை இதுவாகும் மதுரை மண்டேலா நகரில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டுகிறார் டெல்லியிலிருந்து தனி விமானத்தில் புறப்படும் பிரதமர் பகல் பதினோரு மணி அளவில் மதுரை வந்தடைவார் அங்கிருந்து கார் மூலம் விழா மேடைக்கு செல்கிறார் மதுரை நெல்லை மற்றும் தஞ்சை மருத்துவக் கல்லூரிகளில் கட்டப்பட்டுள்ள சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைகளையும் இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திறந்து வைக்கிறார் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக நேற்று இரவு மதுரை சென்றார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி முன்னதாக மறைந்த திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ போஸின் மகன் திருமண விழாவில் பங்கேற்ற அவர் ஜெயலலிதாவின் கனவு நனவாக இருப்பதாக தெரிவித்தார் நாளை தினம் நம்முடைய இதயம் உரட்சி தலைவி அம்மாவர்கள் கண்ட கனவை நனவாக்கின்ற விதமாக நாளை தினம் பாரத பிரதமர் அவர்கள் எய்ம்ஸ் மருத்துவமனையை இன்றைக்கு அடிக்கல் நாட்ட இது அம்மாவுடைய நீண்ட நாள் கனவு அந்த கனவை நாளை தினம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நேரத்தில் சுட்டிக்காட்டி இந்த மதுரை மாவட்டம் மட்டுமல்ல இந்த மதுரை மாவட்டத்தை ஒட்டிய அத்தனை மாவட்ட மக்களும் சிகிச்சை பெறுகின்ற ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை நம்முடைய மதுரை மாவட்டத்திலே இன்றைக்கு துவங்க இருக்கின்றன இந்நிகழ்ச்சியில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர் செல்வம் மத்திய அமைச்சர்கள் ஜேபி நட்டா பொன் ராதாகிருஷ்ணன் பாஜக பொதுச் செயலாளர் முரளிதர ராவ் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர் அடிக்கல் நாட்டு விழாவை தொடர்ந்து அருகே நடைபெறும் பாரதிய ஜனதா கட்சியின் மண்டல மாநாட்டில் பிரதமர் கலந்து கொள்ளவுள்ளார் அங்கு தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் இதில் பத்து மக்களவை தொகுதிகளைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் தொண்டர்கள் பங்கேற்கின்றனர் இவ்விழாவில் உரையாற்றும் பிரதமர் நரேந்திர மோடி பகல் ஒரு மணியளவில் கொச்சி தேர்தல் பிரச்சாரத்திற்காக செல்கிறார் இதனிடையே தமிழக நலன்களை பாதுகாக்கவில்லை என கூறி பிரதமருக்கு கருப்பு கொடி காட்டப்போவதாக மதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வைகோ அறிவித்துள்ளார் ட்விட்டரிலும் பேக் மோடி என்ற ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் ஆகியுள்ளது விழா ஏற்பாடுகளை நேற்று பார்வையிட்ட மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பிரதமரின் வருகை தமிழர்களின் நலனுக்கானது என்பதால் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டாம் என மாற்றத்தை கொண்டார் வைத்து நான் இந்த திருக்குறளை சொல்ல வேண்டும் என்று நான் கொண்ட மக அதே நேரம் மதுரை தேங்க்ஸ் மோடி என்ற ஹேஷ்டேக் ட்ரெண்டிங்கில் உள்ளது பிரதமர் வருகையை முன்னிட்டு மதுரை விமான நிலையம் மற்றும் மதுரை மாநகர் முழுவதும் பாதுகாப்பு வளையத்திற்குள் வந்துள்ளது மதுரை திருப்பரங்குன்றம் அருகே உள்ள தோப்பூரில் ஆயிரத்தி இருநூற்று அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் செலவில் அகில இந்திய மருத்துவ விஞ்ஞான கழக மருத்துவமனையான எய்ம்ஸ் அமைக்கப்பட உள்ளது இதில் எழுநூற்று ஐம்பது படுக்கை வசதிகள் நூறு எம்பிபிஎஸ் இடங்களுடன் மருத்துவக் கல்லூரி அறுபது நர்சிங் கல்வியாளர்கள் மற்றும் இருபது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி துறைகள் எய்ம்ஸ் மருத்துவமனை வளாகத்தில் ஏற்படுத்தப்பட உள்ளன நாள் ஒன்றிற்கு ஆயிரத்து ஐநூறு நோயாளிகள் மற்றும் மாதத்திற்கு ஆயிரம் உள்நோயாளிகள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற முடியும் தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்திய ஜாக்டோஜி அமைப்பினைச் சேர்ந்த ஆயிரத்து நூற்று பதினைந்து பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களில் பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துதல் ஊதிய முரண்பாட்டை களைதல் உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி முதல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போராட்டத்தை கைவிட்டு பணியில் சேரும்படியும் அவ்வாறு பணியில் சேராவிட்டால் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் தீவிரமாகும் என தமிழக அரசு எச்சரித்தது எனினும் சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றன இதைத் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் நடத்தியவர்களை போலீசார் நேற்று முன்தினம் நள்ளிரவில் கைது செய்தனர் போராட தூண்டுதல் பொதுமக்களுக்கு இடையூறு செய்தல் உள்ளிட்ட ஆறு பிரிவுகளின் கீழ் அவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்திய ஜாக்டோ ஜியோ அமைப்பைச் சேர்ந்த ஆயிரத்து நூற்று பதினைந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களில் இருபத்தி இரண்டு பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் நாகை மாவட்டத்தில் முப்பத்தைந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் நான்கு பேர் பணியடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் ஈரோடு மாவட்டத்தில் இருபது பேரும் தருமபுரி மாவட்டத்தில் பத்தொன்பது பேரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் கோவையில் ஐந்து பேரும் கரூரில் பதினான்கு பேரும் காஞ்சிபுரத்தில் ஏழு பேரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனா் அரியலூரில் மூன்று பேரும் திருவண்ணாமலையில் எட்டு பேரும் கிருஷ்ணகிரியில் முப்பத்தைந்து பேரும் நெல்லையில் ஒன்பது பேரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் விழுப்புரத்தில் இருபது பேரும் திருவாரூரில் ஆறு பேரும் ராமநாதபுரத்தில் பத்தொன்பது பேரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் திருச்சியில் ஆறு பேரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் அதிகபட்சமாக நாமக்கல் மாவட்டத்தில் கைதான எழுபத்தி இரண்டு பேரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனா் அரசின் எச்சரிக்கையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டு பணிக்கு வராமல் இருந்த ஆசிரியர்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துதல் ஊதிய முரண்பாட்டை களைதல் உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டுஜி அமைப்பினர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி முதல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் நிதிப்பற்றாக்குறை காரணமாக மனம் இருந்தும் பணம் இல்லாததால் ஆசிரியர்களின் கோரிக்கையை அரசால் நிறைவேற்ற முடியவில்லை என அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்பதற்காக புறப்பட்டுச் செல்லும் பொழுது சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார் நிதிநிலை இடம் கொடுக்கல அதனால செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை செய்ய முடியலனா வந்து ஒரு மோசமாக இருக்கிற சூழ்நிலையில் நம்ம வந்து அதை வந்து ஒரு வரியும் நம்ம வந்து மக்கள் மேலே விதிக்க முடியாது இந்த ஆண்டு மட்டும் இருபதாயிரம் கோடி ரூபாய் பற்றாக்குறை ஏற்படுகின்ற நிலையில் வேறு வழி இல்லாமல் கனத்தெதயத்தோடு மிகுந்த ஒரு கஷ்டத்தோடு வேதனையோடு தான் இந்த முடிவு வந்து வெட்டப்பட்டிருக்கின்றது எனவே இனியாவது அரசு ஊழியர்கள் அரசு ஆசிரியர்கள் அவர்கள் வந்து அரசுடைய இந்த சிரமத்தை புரிந்து கொண்டு அவர்கள் பணிக்கு திரும்பி சமூகத்திற்கு அவர்கள் வந்து பங்காற்ற வேண்டும் அரசு ஊழியர்களின் ஓய்வூதிய கோரிக்கையை ஏற்றால் மக்களின் தலையில்தான் வரிகளாக விடையும் என்ற அமைச்சர்களின் கருத்து தவறானது என அரசு பணியாளர் சங்க மாநில தலைவரும் ஜாக்டோஜிய மாநில ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவருமான செல்வராஜ் நியூஸ் எயிட்டீனுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் தெரிவித்துள்ளார் எங்களுடைய எங்களுக்காக நிதி சுமை என்பது அரசு கூறுவதில் நியாயமில்லை ஏற்கனவே எங்களிடம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்திற்காக பிடித்த பணமே பதினெட்டாயிரம் கோடி அரசு கஜானாவில் உள்ளது அது மட்டுமல்ல அரசு செலுத்த வேண்டிய பதினெட்டாயிரம் கோடியை சேர்த்தால் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் எங்களுடைய ஓய்வூதியத்திற்காக நிதி அரசு கஜானாவில் உள்ளது எனவே அந்த நிதியில் குறிப்பிட்ட வருவாய் வரக்கூடிய அளவிலே நிதி முதலீடுகளை செய்து அந்த நிதியை பெற்று எங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் ஓய்வூதியம் வழங்குவதற்கான வழிவகைகள் உள்ளன இந்த நிலையில் அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைத்து தீர்வு காணும் வரையில் போராட்டம் தொடரும் என்று ஜாக்டோஜிக அமைப்பு அறிவித்துள்ளது ஜ்டோஜிய அமைப்பினர் போராட்டத்தை நிறுத்திவிட்டு இருபத்தாறாம் தேதிக்குள் பணிக்கு திரும்பவிட்டால் நோட்டீஸ் அனுப்பப்படும் என தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்திருந்தது இந்நிலையில் நேற்று காலை முதலமைச்சர் எடப்பாடி அமைச்சர் செங்கோட்டையன் சந்தித்து ஆலோசனை தமிழக அரசு அறிக்கையில் தற்போதைய சூழ்நிலையில் அரசு ஊழியர்களின் கோரிக்கை ஏற்க முடியாது என தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் நேற்று இரவு ஜாக்டோஜிய அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில் தங்களை அழைத்து பேச்சுவார்த்தை மூலம் அரசு தீர்வு காண வேண்டும் என்றும் அதுவரை தங்களுடைய போராட்டம் தொடரும் இந்நிலையில் நாளை சென்னை உயர்நீதிமன்ற மதுரையில் ஜியோ போராட்டம் தொடர்பான வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணை நடக்கவிருப்பதால் அதில் வெளியாகும் தீர்ப்பின் முடிவுகளை பொறுத்து போராட்டம் தீர்மானிக்கப்படும் என அரசு பணியாளர் சங்க மாநில தலைவரும் ஜாக்டோஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவருமான செல்வராஜ் நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளாா் இருபத்தி எட்டாம் தேதி மதுரை நீதிமன்றத்தில் எங்களுடைய வழக்கு இறுதிக்கட்ட விசாரணைக்கு வருகின்ற சூழ்நிலையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கைகளின் நியாயத்தை உணர்ந்து அதை நிறைவேற்றுவதற்கான அறிக்கைகளை நீதிமன்றத்தில் அளிக்க வேண்டும் இல்லையேல் கிட்டத்தட்ட ஒரு ஐந்தரை லட்சத்திற்கும் மேலாக பங்களிப்பு ஓய்வு திட்டத்தில் இருக்கின்றவர்களுடைய வாழ்வாதார கோரிக்கைக்காக லட்சம் ஆசிரியர்களும் அரசுப் பணியாளர்களும் மேலும் இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்தவே செய்வோம் தற்காலிக ஆசிரியர் பணி நியமனம் கோரி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகங்களில் ஏராளமான பட்டதாரிகள் கடந்த இரண்டு நாட்களாக விண்ணப்பித்து வருகிறார்கள் தமிழகத்தில் பிப்ரவரி முதல் தேதியில் இருந்து செயல்முறை தேர்வுகளும் மார்ச்சில் இருந்து பொதுத் தேர்வுகளும் துவங்க உள்ளன ஆசிரியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் தகுதி தகுதியுடைய பட்டதாரிகளை தற்காலிக ஆசிரியர்களாக நியமிக்க அரசு முடிவு செய்துள்ளது தேர்வு செய்யப்படும் ஆசிரியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகங்களில் ஆசிரியர் தகுதிக்கான டெட் தேர்வு முடித்த தொன்னூறாயிரம் பேர் விண்ணப்பித்து வருகிறார்கள் நெல்லை மாவட்ட தொடக்க கல்வி அலுவலகத்தில் தற்காலிக ஆசிரியர்களுக்கான விண்ணப்ப படிவங்களை வாங்க ஆசிரியர் பயிற்சி பெற்ற ஏராளமான பெண்கள் குவிந்தனர் அரசு வேலைக்காக காத்திருக்கும் தங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர் தற்காலிகமா அந்த இடத்தை வந்து நிரப்பணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து மனு எழுதி கொடுக்க சொன்னாங்க நான் அந்த டிஓ ஆபீஸ்க்காக ஆபீஸ்க்கு வந்திருக்கேன் வேலை கிடைச்சிச்சின்னா என்னோட பெஸ்ட்டை நான் கொடுப்பேன் இங்கே இருக்கிற எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுப்பாங்க வேலையோட அருமை வந்து எங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக நாங்கள் வந்து திண்டுக்கல் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்தில் விண்ணப்பங்களை கொடுக்க குழந்தைகள் உடன் ஏராளமான பட்டதாரிகள் திரண்டனர் காலை முதலே காத்திருந்த இவர்கள் ஒரே நேரத்தில் முதன்மை கல்வி அலுவலகத்தில் விண்ணப்பங்களை கொடுத்தனர் ஒரே குடும்பங்களில் ஆசிரியர் பயிற்சி பெற்ற சகோதர சகோதரிகளும் தற்காலிக ஆசிரியர்கள் பணிக்கு விண்ணப்பித்தனர் டெட்ல பாஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணுல பேப்பர் ஒன்ல பாஸ் பண்ணேன் ஆறு வருஷமா வேலை கிடைக்கல இந்த வரைக்கும் வேலை இல்லாம தான் இருக்கேன் இந்த மாதிரி கவர்மெண்ட்ல வந்து ஒரு இடு தற்காலிக ஆசிரியர் பணி போடுறேன்னு சொல்லிருக்காங்க கிடைச்சா நல்லா இருக்கும் வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் இந்த நிலையில் தற்காலிக ஆசிரியர் பணி நியமனத்திற்கான தகுதி என்ன என்பது குறித்து குழப்பம் ஏற்பட்டு வந்தது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் மூன்று பிரிவு ஆசிரியர்களுக்கான தகுதிகள் குறிப்பிடப்பட்டுள்ளன இடைநிலை கல்வி ஆசிரியர் தகுதியுடன் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருப்போர் இடைநிலை ஆசிரியர் பணியிடத்திற்கும் இளங்கலை பட்டத்துடன் பி மற்றும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் பட்டதாரி ஆசிரியர் பணியிடத்திற்கும் முதுக்கலை பட்டத்துடன் கூடிய பி எட் முடித்துள்ளோர் முதுக்கலை ஆசிரியர் பணியிடத்திற்கும் அந்தந்த மாவட்ட கல்வி அலுவலகங்களில் தங்கள் கல்விச் சான்றிதழ் நகல்களுடன் விண்ணப்பிக்கலாம் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது